நடைபெற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2G வழக்கிலே வெற்றி கிடைத்தமைக்கு பாராட்டு. அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுநருடைய ஆய்வை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஒகி புயல் நிவாரண நிதியை உடனடியாக வழங்கிட வேண்டும். முத்தலாக் விவகாரத்தில் இஸ்லாமியருடைய அச்சத்தை உடனடியாக மத்திய அரசு போக்கிட வேண்டும். தேசிய மருத்துவ ஆணைய மசோதா, மோட்டார் வாகன திருத்த சட்ட மசோதா இவைகளையெல்லாம் உடனடியாக மறுபரிசீலனை செய்திட வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதோடு நெல் கரும்புக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். 5 லட்சம் கோடிக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய கடன் சுமையை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு ஆய்வு குழு அமைக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்குரிய தேர்தலை நடத்துவதில் இருக்கக்கூடிய சச்சரவுகளை குளறுபடிகளை எல்லாம் உடனடியாக நீக்கிட வேண்டும். நிறைவாக வருகிற மார்ச் மாதம் 24-25 ஆகிய தேதிகளில் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் ஈரோட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மண்டல மாநாடு நடைபெறும் என்கிற அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கோ ஒழிப்பதற்கோ எப்படிப்பட்ட பதவிகள் இருந்தாலும், அவன் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கும்பனாக இருந்தாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய பதில். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவர் அமைச்சர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அமைச்சர்கள் பேசுறதோட நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அது இன்னும் எஃபெக்டாக இருக்கும். அதனால் கூப்பிட்டு பேசுங்க, ஏன் பேச மறுக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்தை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக ஒருவேளை முதலமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். அதனால தான் முதலமைச்சர் நான் மட்டுமே சொன்னேன், முதலமைச்சர் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்க்கட்சியும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் செய்யணும்னு தான் என்னுடைய கருத்து. இல்லை, மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில் கட்சியை ஆக்கப்பூர்வமான சில பணிகளை கொண்டு போகிறதுக்கு மண்டல வாரியாக அல்லது மாவட்ட வாரியாக ஆய்வுப் பணியை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செஞ்சுருக்கோம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ பலமுறை நான் எங்கள் முதலமைச்சரெல்லாம் நேரடியாக போய் அவர் அறையிலே போய் பார்த்து சந்திச்சிருக்கிறோம். அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. நான் வந்து ஜனநாயக முறைப்படி என்னுடைய பணியை எதிர்க்கட்சி தலைவர் முறையில் தொடர்ந்து ஆற்றுகிறேன், தொடர்ந்து ஆற்றுவேன். இது வந்து போக்குவரத்து தொழிலாளர் மின்சார ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, நெசவாளர் போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அரசு ஊழியர் போராடிட்டு இருக்காங்க, எல்லாமே போராடிட்டு தான் இருக்காங்க. ஆகவே போராட்ட கிளம்ப நடந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.